தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இடங்க இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போர்ட்டில் இருக்கிற இந்த வால்யூம் கண்ட்ரோலை எப்படி நாங்கள் தனியாக பிரித்து எடுக்கிறோம், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு எப்படி நாங்கள் இதிலிருந்து கலட்டி எடுக்க போகிறோம்ன்றது இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை எடுத்துங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோவை டக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடில் செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ குவாலிட்டின்னு வரும். நீங்கள் வீடியோ குவாலிட்டின்னு வரதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வீடியோ தெளிவாகவும் கிளியராகவும் பார்க்க முடியும். இப்போது வாங்க இந்த போர்ட்டில் இருந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் எப்படி நாங்கள் பிரித்து எடுக்க போகிறோம்ன்றத பார்க்கலாம். There. Subscribe to my channel and also press this bell icon. இப்போ வந்து சொன்ன நண்பர்களே, நாங்க இந்த போர்ட்ல இருந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாம வந்து இத வந்து நாங்க எப்படி பிரிச்சு எடுக்க போறோம்ன்றத தான் பார்க்க போறோம். பாத்தீங்க சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோல் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு மாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோல் வந்தது அப்படின்னு சொன்னா, பாத்தீங்க சொன்னா இத வந்து நாங்க டேமேஜ் இல்லாம வந்து போர்ட்ல இருந்து எப்படி பிரிச்சு எடுக்கலாம்ன்றத தான் பார்க்க போறோம். இப்போ நாங்கள் அதை பிரித்து எடுத்துக்கொள்வோம். இது நாங்கள் பிரிக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சாலின் வயர் வந்து கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 6 பின் இருக்குது. 6 பின்னும் கொடுத்து நாங்கள் இதை வந்து இந்த மாதிரி இஎம் வந்து கரையிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சக்கர் மூலமாக இதை எப்படி பிரித்து எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பின் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 6 பின் இருக்குது. இப்போ 6 பின் இழுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்டு, அதாவது இந்த போட்டுட்ட கிரவுண்ட் லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 பின் ஒட்டப்பட்டிருக்கு. இதையும் வந்து நாங்கள் பிரித்து கொள்ளணும். இப்போது இந்த இடத்துல இருக்கிறத கிரவுண்ட் லைனில் இருக்கிறத இந்த மாதிரி கலட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, நாங்கள் இந்த சக்கரை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஈயத்தெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை வச்சு இந்த சக்கரை வச்சு உறிஞ்சி எடுத்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறுமையாக தான் இதை எடுக்கணும். இந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்த ஈய விலங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லா ஈயமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துருச்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சக்கர் பம்பிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு ஈயம் வந்துருச்சுது. இப்போ எங்களுக்கு ஈயம் இது உறிஞ்சி எடுக்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பிரித்து எடுத்து நாங்கள் இதை கிளியர் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதில் இருக்கிற ஈயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கிளியராக எங்களுக்கு எடுத்து தரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எப்படி வருதுன்ற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்துருச்சு. நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலைன்னு சொன்னால் நாங்கள் நம்பி வந்து இழுத்து எடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சால்டினை வச்சு தான் நாங்கள் மெல்லாக எடுத்துக்கொள்ளணும். இல்லையா சொன்னால் இதில் பின்கள் வந்து உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற நாங்கள் வேறொரு சப் ஓவராக இருந்தாலும் சரி அம்பளி பிளேயருக்கும் கூட நாங்கள் இதை மாற்ற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறுமையாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துருக்குறோம்.
பார்த்தீங்க சொன்னால் வந்துருச்சுது. இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோல் வந்து தேவைப்படுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி பழைய ஒரு போட்டில் இருக்கிற எங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுற ஒரு வால்யூம் கண்ட்ரோலை இந்த மாதிரி தான் நாங்கள் பிரிச்செடுத்து வேறு ஒரு சபுவராக இருந்தாலும் சரி இல்லையான்னு சொன்னால் அம்பிளிப்ளே இருக்குது எடுத்து மாற்றுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவில் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.